தமிழகம் மட்டுமின்றி டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தக்காளி 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் 1 கிலோ தக்காளி 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தக்காளி மட்டுமின்றி இஞ்சி, பச்சை மிளகாய், குடைமிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் சரமாரியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.